கொரோனாவால் தமிழ் கிராமங்களில் அடுத்த வேளை உணவின்றி உதவியின்றி நிற்கின்றார்கள். உதவிக்கரம் நீட்ட சிவனருள் ஃபவுண்டேஷனுடன் இணையுங்கள். ஆனால் தேவை கூட இருக்கிறபடியால் நாங்கள் சீக்கோ விதை உற்பத்தி கூட்டுறவு சங்கத்தில் அதை விட 3400 சீப்பின் தரநிலை இருந்தெடுத்து விவசாயத்தினை கொடுத்துருந்தார். முக்கியமாக 10,000 சீப் பேக்கெட் ஏலதிகமாக போயிட்டுருக்கலாம். அதனால் முக்கியமான நடவடிக்கை இன்று யாழ் மாவட்டத்தின் மாவட்ட கொரோனா ஒழிப்பு செயலனுடைய கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே நாங்கள் பிரதேச செயலாளர்கள் மற்றும் மாவட்ட மட்டத்திலே இருக்கின்ற சுகாதார திணைக்களம் மற்றும் பொதுநா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர், மாகாண சுகாதார பணிப்பாளர், போலீஸ் உத்தியோகத்தர்கள், டிஐஜி மற்றும் எங்களுடைய பாதுகாப்பு தரப்பினர், கூட்டுறவு திணைக்கள உத்தியோகத்தர்கள், உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் போன்றோர் இங்கு கலந்து கொண்டிருந்தனர். அத்துடன் வர்த்தக சங்கமும் கலந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் போக்குவரத்து தனியார் போக்குவரத்து சங்க பிரதிநிதிகள் போன்றோரும் கலந்து கொண்டிருந்தனர். இங்கு நாங்கள் வந்து இந்த தற்பொழுது ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட பிற்பாடு மாவட்டத்தினுடைய நிலவரம் குறித்து நாங்கள் கலந்துரையாடினோம். குறிப்பாக மாவட்டத்திலே இந்த பாதுகாப்பான நிலைமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு அல்லது பாதுகாப்பான நிலைமையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் சில நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய மாகாண சுகாதார பணிப்பாளர், உங்களுடைய போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் ஆகியோர் மக்கள் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகள், அதேபோல எங்களுடைய அரசு அலுவலகங்கள், உணவகங்கள், கடைகள், மற்றது ஏனைய சேவை வழங்கும் இடங்கள், விற்பனை செய்யும் இடங்கள் போன்றவை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதே போன்று போக்குவரத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் போன்ற அறிவுறுத்தல்களையும் அவற்றுக்குரிய கையேடுகளையும் கைட்லைன்ஸையும் அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். அவற்றை நாங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு எங்களுடைய பிரதேச செயலாளர்களையும் அவர்களுடன் இணைந்த வகையிலே பொது சுகாதார பரிசோதகர்கள், தேவையானின் போலீஸ் தரப்பு அல்லது இராணுவ தரப்பு அந்த மக்களோடு மத்தியில் இருந்து பிரசாரம் செய்வதற்கு அவர்கள் ஒவ்வொரு கிராமமாக தங்களுடைய பிரதேசத்திலே அந்த விடயங்களை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே வேளையிலே சந்தைகள் நேற்று நாங்கள் அவதானித்த வகையிலே சில சந்தைகள் மூடப்பட்டிருந்தாலும் கூட அந்த மக்கள் நெருக்கடி மிக்க ஒரு சூழ்நிலையில்தான் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு காணக்கூடியதாக இருந்திருந்தது. ஆகவே அவற்றை தவிர்க்கும் வகையிலே சில ஏற்பாடுகளை நாங்கள் உள்ளூராட்சி அதிகார சபையுடன் இணைந்த வகையிலே செய்வதற்கு நாங்கள் அந்த பிரதேசங்களை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். மேலும் எங்களுடைய கடை தொகுதிகள், மற்றது வர்த்தக நிலையங்கள், உணவகங்கள் போன்றவை எவ்வாறு திறக்கப்பட வேண்டும், குறிப்பாக உணவகங்களை பொறுத்தவரையிலே டேக்அவே அதாவது சாப்பாட்டை எடுத்து செல்வது தூண்டப்பட வேண்டும் என்று இங்கு ஒரு சுகாதார ஆலோசனையாக கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்திலே அவ்வாறு அங்கு உணவகங்களில் அமர்ந்து சாப்பிடுவதனால் அதுக்குரிய நடைமுறைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இவை ஒவ்வொன்றுக்கும் அவர்கள் ஒரு அறிவுறுத்தல் குறிப்புகள் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த அறிவுறுத்தல் குறிப்புகளை கொண்டு அவற்றை அந்த உணவகங்களும் மற்ற வர்த்தக நிலையங்களும் செயல்பட வேண்டும். குறிப்பாக முடிதிருத்த நிலையங்கள், சலூன்கள் போன்றவை எவ்வாறு சலூன் கடைகளிலே தான் அதிகமான தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சுகாதார பகுதியினர் கூறியுள்ளார்கள். ஆகவே அவர்கள் கூறியபடி அந்த நடைமுறையை முடிவட்ட செல்பவர்களும் அதே போன்று சலூன்காரர்களும் பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும்
சில பொருட்களை அதாவது பழ வகைகள் மற்றும் பொருட்களை அத்தியாவசிய மற்ற பொருட்களை கொண்டு வரும்போது சில சில வேளைகளிலே அவை ஒரு தற்பொழுது நிலையிலே ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையாக அவதானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்தி அவற்றை எவ்வாறு முகாமை செய்வது போன்ற விடயங்களும் இங்கு ஆராயப்பட்டது. மேலும் எங்களுடைய மாவட்டத்திலே காணப்படுகின்ற சில தொழிற்சாலைகளை இயக்குவது, அதனை எவ்வாறு அவற்றை நாங்கள் இயக்கிக் கொள்வது போன்ற அவற்றுக்கு எவ்வாறு நாங்கள் ஏற்ற ஒழுங்குகளை செய்து போன்ற விடயங்கள் நாங்கள் இங்கு ஆராய்ந்தோம். குறிப்பாக அச்சுவேலி கைத்தொழிற்பேட்டை மற்றும் அரிசி ஆலைகள் மற்றும் உற்பத்தி நிலையங்கள் போன்றவற்றை நாங்கள் மீளவும் இயக்குவதற்குரிய நடவடிக்கைகளையும் அவற்றுக்குரிய ஏற்பாடுகளையும் அந்தந்த தரப்பினர் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மற்றும் விவசாய நடவடிக்கைகள் எங்களுடைய மாவட்டத்திலே மிக துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அவற்றுக்குரிய உள்ளீடுகள் பசளை விநியோகம் மற்றும் இதர தேவைப்பாடுகளை நாங்கள் இங்கு ஆராய்ந்தோம். அதேபோன்று கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் ஊடாக செய்யப்படுகின்ற சேவைகள், அதனத்தில் கால்நடை உற்பத்தியாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றியும் இங்கு ஆராயப்பட்டு அவற்றுக்குரிய சிபாரிசும் இங்கு காணப்பட்டது. மேலும் மீன்பிடி சம்பந்தமாகவும் நாங்கள் இங்கு ஆராய்ந்தோம். அவற்றிலே தற்பொழுது படிப்படியாக அந்த மீன்பிடி நடவடிக்கைகள் துரிதமாக முன்னேற்றம் கண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. அதே வேளையிலே ஏற்றுமதி செய்யக்கூடிய வகையிலே இன்னும் முழுமையாக சீரடையவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. அவை நாங்கள் அவற்றுக்கு கவனம் கொடுத்து அவற்றை நாங்கள் பூர்த்தி செய்ய பார்க்கின்றோம். மேலும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் கட்டம் மேலும் நேற்று ஜனாதிபதி செயலகத்திலே நடந்த ஒரு ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலிலே மாவட்ட மட்டத்திலே எவ்வாறு விவசாயம் சார்ந்த உற்பத்தி துறைகளை ஏனைய உற்பத்தி துறைகளை முன்னெடுக்க முடியும் என்றும், அதே போன்று மாவட்டங்களுக்கு இடையிலே எவ்வாறான ஒரு சந்தை வலையமைப்பு மற்றும் உற்பத்தி தொடர்பான வலையமைப்புகளை பேணுவது என்பது பற்றியும் அங்கு கலந்துரையாடப்பட்டது. ஆகவே அந்த விடயங்களை நாங்கள் இங்கு இன்று சமூகம் அளித்திருந்த சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுடன் நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய மாவட்டத்தினுடைய இந்த கொரோனா தொற்று பாதுகாப்பு நிலைமையை மேலும் உறுதிப்படுத்தும் வகையிலும், அதே நேரத்திலே எதிர்காலத்திலே அந்த தொற்று ஏற்படாத வண்ணமான நடவடிக்கைகளை நாங்கள் எவ்வாறு முன்னெடுப்பது என்பது பற்றியும், அதே போன்று எங்களுடைய விவசாய மற்றும் கால்நடை மீன்பிடி துறைகளை எவ்வாறு மீள இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது என்பதை பற்றியும், மற்றும் எங்களுடைய கைத்தொழில் துறைகளை எவ்வாறு ஆரம்பிப்பது என்பது பற்றியும் நாங்கள் அங்கு விரிவாக கலந்துரையாடி அது தொடர்பாக நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அதே நேரத்திலே எங்களுடன் இங்கு பங்கு கொண்ட பாதுகாப்பு தரப்பினர் அவர்களுடைய இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும், அதே போன்று எங்களுடைய சுகாதார பகுதியினர் சுகாதார நடவடிக்கைகளுக்குரிய ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இவற்றை எங்களுடைய பிரதேச மட்டத்திலே முன்னெடுத்து எங்களுடைய மாவட்ட மட்டத்திலும் பிரதேச மட்டத்திலும் இவற்றை ஒரே நேரத்திலே முன்னெடுத்து நாங்கள் வந்து இந்த மாவட்டத்தினுடைய இயல்பு நிலையை பாதுகாப்பான ஒரு சூழ்நிலைக்குள் கொண்டு செல்வதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். வெளி மாவட்ட குறிப்பாக வெளி மாவட்டத்தில் இருந்து இங்கு வருகின்றவர்கள் வந்து மிகவும் அவர்கள் செல்வதற்கு ஏறத்தாழ ஒரு மாத காலத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் அவர்கள் இங்கு தங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்திருக்கின்றார்கள். அதே போன்று அவர்களுக்கு உடனடியாக செல்ல வேண்டிய ஒரு ஆர்வத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் தற்பொழுது எங்களுடைய ஊரடங்கு சட்டம் அரசாங்கத்தினால் 4 மாவட்டங்கள் தவிர்ந்து, அதாவது கொழும்பு, பழுத்துறை, கம்பகா, புத்தளம் 4 மாவட்டங்களையும் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில்தான் தளர்த்தப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் இந்த தளர்த்தப்பட்ட நேரத்திலும் கூட மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்து அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும்தான் மட்டுப்படுத்தப்பட்டால் உள்ளது. இருந்தபோதும் எங்களுடைய கௌரவ ஆளுநர் அவர்களுடைய முயற்சியின் பயனாக, இராணுவ தளபதியுடனும் கொண்ட கலந்துரையாடலின் பயனாக இங்கு தங்கியிருக்கின்ற வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களை நாங்கள் படிப்படியாக அவர்களுடைய அந்த 4 மாவட்டங்களையும் தவிர்ந்த ஏனைய பிரதேசங்களுக்கு
ஒரு மிக கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒரு நிலைமையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். இன்னும் முற்று முழுதாக இது விடுபடவில்லை என்பதை அரசாங்கமே ஒத்துக்கொண்டிருக்கின்றது. ஆகவே மக்கள் அந்த சுகாதார பதினுடைய அதாவது அறிவுறுத்தலை சகல மட்டங்களிலும், அதாவது இங்கு எவ்வாறு அலுவலகங்கள் இயங்க வேண்டும், எவ்வாறு என்று அலுவலகங்கள் இயங்க வேண்டும், அதேபோல் எவ்வாறு உணவகங்கள் இயங்க வேண்டும், எவ்வாறு வர்த்தக நிலையங்கள் இயங்க வேண்டும் என்று ஒரு அரசாங்கம் ஒரு அறிவுறுத்தலை, ஒரு கைட்லைன்ஸை, ஒரு வழிகாட்டியை விட்டிருக்கின்றது. அந்த வழிகாட்டியின்படி அவர்கள் செயற்பட்டு உண்மைக்கு உண்மையாக அந்த வழிகாட்டியின்படி செயற்பட்டால் நாங்கள் நிச்சயமாக இந்த சவாலை எதிர்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். மாவட்ட செயலகத்துக்கு கொடையாளர்களால் வழங்கப்படுகின்ற நிவாரண பொதிகளை ஒரு அரசியல்வாதி களவாக எடுத்து தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு கொடுப்பதாகவும், அதற்கு மாவட்ட செயலகத்தில் இருக்கின்ற உயர் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக நேற்று யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவருகின்ற ஒரு பிரதான பத்திரிகை தலைப்பு செய்தியை திட்டியிருந்தது. இந்த அந்த குற்றச்சாட்டில் அந்த செய்தியின் டிஎம்சி வாகனத்துடைய படம் போட்டு தான் செய்தி பிரசுரமாக்கப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக என்ன சொல்ல போகிறீங்க? யாழ் மாவட்ட செயலகத்துக்கு நான் நினைக்கின்றேன் ஒரு 19 அல்லது 20 பேரளவில் எங்களுக்கு நேரடியாக அந்த உதவியை எங்களுக்கு தந்திருந்தார்கள். நாங்கள் அவற்றை புதிய பிரதேசங்களுக்கு ஊடாகவும் மக்களுக்கு எங்களுக்கு கிடைத்த முறைப்பாடு நாங்கள் வழங்கியிருந்தோம். அவை வந்து அந்தந்த பிரதேச செயலகம் அந்தந்த கிராம உத்தியோகத்தர் ஊடாகவே அவருடைய சிபாரிசின்படி தான் வழங்கப்பட்டிருந்தது. அதற்குரிய பட்டியல்கள், அதற்குரிய ஆதாரங்கள், ஆவணங்கள் எங்களிடம் இருக்கின்றன. இதனை தெரிவித்தவர்கள்தான் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க முடியும் என்றால் ஆதாரம் இருப்பின் அவர்கள் எனக்கு மேலிடத்துக்கு அதை முறையிட்டு அந்த நடவடிக்கையை எடுக்கலாம் நான் நினைக்கின்றேன். இதை தவிர எங்களை பொறுத்தவரையிலே இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் நாங்கள். நாங்கள் மாவட்ட நிர்வாகிகள். எங்களுக்கு அரசியல் பேசுவதோ அல்லது அரசியலில் சார்பாக நடப்பதோ எந்த தேவையுமில்லை, அந்த உரிமையும் இல்லை. ஆகவே நாங்கள் நிர்வாகத்தை தான் நாங்கள் நடத்தி வருகின்றோம். எங்களுடைய மாவட்ட செயலகத்தை பொறுத்தவரையிலும் அதனுடைய உத்தியோகத்தர்களை பொறுத்தவரையிலும் ஒரு இவ்வாறான பழிச்சொல்களை சொல்வது எங்களுக்கு மிக கவலை அளிக்கின்றது. ஆனால் நாங்கள் வந்து அதிகாரிகள் என்ற வகையிலே நாங்கள் வந்து அந்த தீர்மானங்களை நாங்கள் எடுத்து செயற்படுத்தி வருகின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த இந்த அனர்த்தத்தின் போது எங்களுடைய உத்தியோகத்தர்கள், குறிப்பாக கிராம உத்தியோகத்தர்கள், சமுர்த்தி உத்தியோகத்தர்கள், சமுர்த்தி முகாமையாளர்கள், பிரதேச செயலாளர்கள் மிகுந்த அர்ப்பணிப்புடன் 24 மணி நேரமும் தங்களுடைய சேவைகளை இந்த மக்களுக்காக வழங்கியிருந்தார்கள். நாங்கள் ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடும்போது மிக குறுகிய காலத்திலே நாங்கள் அவர்களுக்குரிய மக்களுக்குரிய கொடுப்பனவுகளை நாங்கள் நிறைவேற்றியிருந்தோம். அதே போன்று அவர்களுடைய உணவுத் தேவைகளையும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நலன் விரும்பிகள் மூலமும் நாங்கள் பெற்று வழங்கியிருந்தோம். அநேகமான தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் நலன் விரும்பிகளும் நேரடியாக பிரதேசையில் மூடாவற்றை மேற்கொண்டிருந்தார்கள். எங்களிடம் வந்து நான் நினைக்கின்றேன் ஒரு குறிப்பிட்ட அளவு, நான் நினைக்கிறேன் ஒரு 20-25 நான் நினைக்கிறேன் அந்த கணக்கு எங்களிடம் இருக்கின்றது. அவர்கள் கொண்டு வந்து தந்த இதன்படி நாங்கள் வந்து அவற்றை நாங்கள் பங்கிட்டுக்கின்றோம். நாங்கள் எங்கள் கச்சேரியிலிருந்து நாங்கள் நினைக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு 5000 குடும்பத்துக்குரிய பொதிகள் தான் எங்களால் வழங்கப்பட்டது. ஆனால் மிகுதி பொருட்கள் யாகவும் நேரடியாகவே அந்தந்த பிரதேச இடங்களுக்கு அந்தந்த நலன் விரும்பிகளால் கையளிக்கப்பட்டு வழங்கப்பட்டது. மற்றது அந்த நலன் விரும்பிகள் எங்களிடம் தரும் போது நாங்கள் அவர்களை இணைத்து கொண்டு சில அந்த அவர்களை இணைத்து கொண்டு நாங்கள் அனுப்பியிருந்தோம். குறிப்பாக சிலர் வந்து தரும்போது இந்த பிரிவினருக்கு வழங்க வேண்டும் என்று எங்களுடன் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நாங்கள் அந்தந்த பிரிவினர்களுக்கு தான் நாங்கள் அவற்றை வழங்கியிருக்கின்றோம். ஆகவே நான் நினைக்கின்றேன் இதில் ஏதாவது முறைப்பாடுகள் இருந்தால் நிர்வாக ரீதியிலே அவற்றை அவர்கள் அணுவதற்கு எந்த தடையும் இல்லை. மிது ஒரு ஜனநாயக நாடு, எந்த கருத்துக்களையும் சொல்வதற்கு எவருக்கும் உரிமை உண்டு. ஆனால் அதனை சீர்தூக்கி சரியான கருத்தை சொல்ல வேண்டியது அந்த கருத்து சொல்வருடைய கடமை அல்லாட்டிய பொறுப்பு. எங்களை பொறுத்தவரையிலே மாவட்ட செயலகத்தை பொறுத்தவரையிலே மாவட்ட செயலகம் தொடர்ச்சியாக மக்களுக்காக தன்னுடைய சேவையை செய்து வருகின்றது. அதற்குரிய அறிவுறுத்தல்களையும் அதாவது வழிகாட்டிகளையும் நான் கொடுத்து வருகின்றேன். ஆகவே என் மீதோ எமது மாவட்ட செயலகம் மீதோ அதனுடைய கௌரவத்தையும் அதனுடைய நட்பேரையும் இழக்கும் வகையிலே ஏதாவது கருத்துகள் இருந்தால் அவர்கள் அவற்றை ஆதாரமாக வெளியிட வேண்டும் அல்லது அவற்றுக்குரிய நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதில் எந்த விதமான தடையும் இல்லை. சார்,
சார், இல்ல மாவட்ட செயலருக்கு வர்ற பொருட்கள் வந்து நீங்க நேரடியாக கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கான ப்ராசஸ் என்னென்னு போகுது, என்ன மாதிரி பொறுமுறை? நாங்கள் வந்து எங்களுடைய மாவட்ட செயலகம் வந்து ரெண்டு வகையாக நாங்கள் செய்கிறோம். ஒன்று எங்களுடைய பிரதேச செயலகங்களுக்கு கொண்டு சென்று அவற்றை வழங்குகின்றோம். அதே வேளைகளிலே எங்களுடைய மக்கள் மத்தியிலிருந்து சில கோரிக்கைகள் நேரடியாக வரும். அவற்றை நாங்கள் எங்களுடைய நாங்கள் வந்து அந்த எங்களுடைய சில இலக்கங்களை நாங்கள் கொடுத்திருந்தோம். அதன்படி எங்களுக்கு சில முறைப்பாடுகள் எங்களுக்கு நேரடியாக வரும். அந்த முறைப்பாடுகளுக்கு தக்க மாதிரி நாங்கள் அவற்றை அந்தந்த பிரதேசங்களுக்கு அனுப்பி வைப்போம். இந்த எங்களுக்கு கிட்டத்தட்ட 542 முறைப்பாடுகள் எங்களுக்கு அந்த காலப்பகுதியில் வந்திருக்கின்றது. அந்த முறைப்பாடுகளுக்கு தக்க மாதிரி அதில் சில உணவுப் பொருள் கோரிக்கை முறைப்பாடாக இருந்தால் நாங்கள் அவற்றை அந்தந்த பிரதேச செயலாளர்களுடைய அல்லது கிராமத்தியத்தருடைய அனுசரணையின் பேர் நாங்கள் அவற்றை அவர்களால் வழங்கி வைப்பதற்காக அனுப்பி வைப்போம். மாவட்ட செயலகம் வந்து சிலவள இந்த நன்கொடையாளர்களுடன் சென்று அவர்கள் அவர்களுடன் இணைந்து வழங்கியிருக்கின்றார்கள். ஏனென்றால் இது வந்து ஒரு குறுகிய காலத்தில் இடம்பெற்ற ஒரு பாரிய ஒரு செயற்பாடு. ஆகவே இது வந்து நாங்கள் என்ன பொறுத்தவரையிலே களத்திலே எங்களுடைய உத்தியோகத்தர்கள் அவர்கள் நாங்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கத்தக்க வாகனங்களை நாங்கள் பயன்படுத்தி அவற்றை நாங்கள் கூடுதலாக பிரதேச இடங்களை கூடுதலாக வச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் சில இடங்கள் இப்பொழுது எங்களுக்கு மந்திவில் கிழக்கு, மணியந்தோட்டம், பூம்புகார், மற்றது சில இடங்களில் எங்களுக்கு கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய அதை விட இங்கு வந்து தங்கியிருந்தவர்கள் இருக்கிறார்கள். வெளி மாவட்டத்தவர்கள் இந்த மொஸ்க், மற்றது இளவாலை, சுன்னாகம், கோப்பாய், மற்றது சில இடங்களில் தங்கியிருந்தார்கள், நல்லூர், அவர்களுக்கு நாங்கள் வந்து நேரடியாகவும் நாங்கள் அவங்களுக்கு அந்த உணவுப் பொருளை பெற்று ஆனால் அவர்களுக்குரிய அந்த கையெழுத்துக்களை நாங்கள் பெற்று அவற்றை நாங்கள் ஆதாரமாக வச்சிருக்கிறோம். ஒன்றும் நாங்கள் இல்லை, அதனுடைய கணக்குகள் வேணுமென்றால் நான் தரல. அவன்கிட்ட நான் இப்போ ஓம் கைவேசம் இருக்கின்ற நீங்கள் எங்களுடைய மேலதிகார சாங்க முரளியுடன் தொடர்பு கொண்டால் நான் சொல்லியிருக்கின்றேன். ஆர்டிஐக்கு கீழே அவற்றை வெளிப்படுத்துவதற்குரிய சேவல் நடவடிக்கைகளை எடுத்து வைக்க சொல்லுகிறேன். ஆகவே அவர்கள் அவற்றை உங்களுக்கு முழுமையாக தருவார். எங்களுடைய இப்போ நான் வந்து மாவட்ட செயலகம் என்ற ரீதியில் உத்தரவின் என்ன, அதாவது எங்களுடைய நாங்கள் வந்து ஒரு சிஸ்டத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம். அதுக்குரிய மேலதிகாரி பொறுப்பாக இருக்கிறார். ஆகவே அவர்கள் வந்து என்னோட சொல்வார்கள், நாங்கள் இந்த இடத்துல கோப்புறம் அது அவர்கள் கொண்டு கொடுக்கணும். நாங்கள் சொல்லிட்டுதான் இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு இந்த வார அறிவுறுத்தலுக்காமைய நான் சொல்லியிருக்கிறேன், இந்த இடத்துல நீ இதை கொண்டு கொடுங்க சொல்லியிருக்கிறோம். அப்படி நான் இந்த காலத்திலும் இல்லை. நாங்கள் வந்து எங்களுடைய சிஸ்டத்துக்கு தக்க மாதிரி நாங்கள் இயங்கி வருகின்றோம். அதே நேரத்தில் இதை கொடுப்பதற்குரிய தகுதியானவர்களுக்கு நாங்கள் ஒரு கிரைடீரியா வச்சிருக்கிறோம். அதனால் அப்படினா அப்போ அவ்வாறு நாங்கள் செயற்பட்டோமே தவிர அதனை கொண்டு வேறு யாரும் அதாவது இதில் சம்பந்தப்படாதவர்களுக்கு நான் வழங்குவதற்கு நான் எந்த உத்தரவையும் நான் வழங்கவில்லை. யார் சொல்லிருக்கிறா? இல்ல யார் சொல்லிருக்கிறா? இல்ல என்ன பொறுத்தவரையிலே இதுல வந்து இவர் சொன்னாலும் அவர்கள் வந்து சொல்வதற்கு முன்பு அதனை உரிய தரப்புடன் பரிசீலித்திருக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. அது கருத்து சொல்லலாம் இவரும், அது பிரச்சனை இல்லை. இதில் உண்மை இருந்தால் ஒரு பொறுப்பான ஒருவர் சொல்லியிருந்தால் அது உண்மை இருந்தால் அவர் அவற்றுக்குரிய நடவடிக்கைகளை தாராளமாக எடுக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. நிச்சயமாக அதில் எந்த தடையும் இல்லை. பயனாளிகளோட தெருவில் வந்து எந்த விதமான அழுத்தங்களும் இவருக்கும் நாங்கள் கொடுக்கவில்லை. அவங்களுக்கு வார தொலைபேசி அழைப்புகளுக்கு என்ன தேவை என்று கேட்டால் நாங்கள் வந்து அந்த இடத்த போய் பார்த்து அவர்களை பார்ப்போம். சில இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு இந்த பொருள் வேண்டாம், நீங்கள் வந்து எங்களுக்கு சிலவள எங்களுக்கு இப்போ காசு தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு குடும்பம் இருந்தது தள்ளிப்பளையில், நாங்கள் அடுத்தான் அவங்க தான் ரெண்டு தரம் அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிட்டுது. ஆனால் எங்களுக்கு தேவை வந்து வேறு பொருட்கள். அதே போன்று எங்களுடைய இன்னும் ஒரு திட்டம்னா அரிசியும் பருப்பு நாங்கள் இருக்குது, மரக்கறையும் காசு இல்லை. அப்போ நாங்கள் வந்து வேறு மாற்றங்களும் அவங்களுக்கு செய்து கொடுத்துருக்கோம். சனிக்கிழமை வந்து இப்படி மாவட்ட செயலகத்திலேருந்து இப்படி பொருட்கள் ஒரு அரசியல்வாதிக்கு மாவட்ட செயலகத்திலேருந்து விநியோகிக்கப்படுதுன்றது சம்மந்தமாக உங்களோட ஒரு அமைச்சர் நாள் கழிச்சிருந்தாங்க.
எனக்கு பல பேரும் கதைப்படுறாங்க எனக்கு எங்களுக்கு வந்து இந்த விஷயம் இல்ல நான் வந்து என்னோட கதைப்பாங்க ஆனா சில விஷயங்களை தனிப்பட்ட முறையில கேட்பாங்க இப்ப இப்படி இப்படி நடந்திருக்குதா ஊடகத்தை பார்த்து எனக்கு அப்படி சனிக்கிழமை எனக்கு தினம் தெரியாது ஆனா நான் வந்து இப்ப என்னோட பலதரப்பட்ட இவர்களும் கைப்பார்கள் ஆனா அதே நேரத்துல எங்களுக்கு எனக்கு வந்து இந்த தொடர்பாக சகல கட்சி ஒன்று சொல்ல முடியாது சில கட்சிகள்கிட்ட இருந்து சில முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது நாங்கள் அதை எல்லா ஒரு நாயகரான் ஒன்று ஒரு மூன்று நாலு கட்சிகளுக்கு மேற்பட்ட வகையில் தங்களுக்கு இடையிலே அதாவது ஒரு கட்சி என்று இல்லை பல கட்சிகளும் பலப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த முறைப்பாட்டை தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் அந்த முறைப்பாட்டை நாங்கள் வாகப்படுத்தி நாங்கள் தேர்தல் ஆணையர்களுக்கு சொல்லிக்கிறோம் அதே நேரத்தில் நான் இன்னும் ஒன்றும் சொல்ல வேண்டும் இந்த பத்திரிகையில் வந்த செய்தி தொடர்பாக நான் தேர்தல் ஆணைக்குழு தலைவருக்கு நான் அதை அவர்கிட்ட கவனத்தை கொண்டு வந்திருக்கிறேன் இது தொடர்பாக ஒரு விசாரணை ஒன்று எடுக்கணும்னு நான் அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன் அதனப்படினால நான் நினைக்கிறேன் அவர் அது பற்றி ஒரு பொருத்தமான நடவடிக்கை எடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன் என்னென்றால் இது வந்து இந்த சாப்பாடு பசிக்கு கொடுக்கறது அதனோடனால இதை எல்லாரையும் கிடைச்சிருக்குன்றது நாங்கள் உறுதிப்படுத்துகிற பட்டியல் தான் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து இப்போ வச்சுக்கொள்வோமே இப்போ இந்த சாப்பாடு கொடுத்த பிறகு இப்போ ஒரு கிழமை முடிஞ்சால் செவ்வாய் அடுத்த கிழமை தேவைப்படும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட சில பயனாளிகள் வந்து சில தன்னார்வ தொண்டர்கள் ஒரு அந்த குறிப்பிட்ட வகுப்பினருக்காக வேண்டி சில சில மேற்கொண்டு அதை கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான் மிக வேகமாக சில விஷயங்கள் நாங்கள் செய்யும் போது தேவையை நாங்கள் பூர்த்தி செய்யும் போது இப்ப வந்து வச்சுக்கொள்வோம் இப்ப ஒரு நிறுவனம் சொல்லும் இதை வந்து மாற்றுத்திறனாளியை கொண்டு கொடுங்கோண்டு இன்னொரு நிறுவனம் சொல்லும் பெண் தலைமத்துவத்தை கொடுங்கோன்னு சொல்லி அப்ப நாங்கள் வந்து அந்தந்த வகையெல்லாம் கொடுப்போம் ஆனால் அதே நேரத்தில் இப்போ சில வழிகளில் அந்த ஒரே குடும்பத்துக்கு திரும்ப கொடுக்காத மாதிரி நாங்கள் சில நடைமுறைகளை செய்து கொண்டிருந்தோம் அதுக்காண்டி தான் அந்த பட்டியல் நாங்கள் எடுத்துனாங்க ஏனென்றால் ஒரு குடும்பத்துக்கு பொறுத்த அடுத்ததுக்கு தேவையாக இருக்கக்குள்ள அதை பகிர்ந்து கொடுக்கணுமன்ற விஷயத்தில் ஆனால் சில வழிகளில் இப்போ ஒரு இப்போ கருவி என்ற ஒரு அமைப்பு எங்களுக்கு தந்தது மாற்றுத்திறனாளிகளுக்கு அதை கொடுக்குறதுக்கு மாற்றுத்திறனாளிகள் கொடுக்கும்போது அங்கே வந்து அந்த என்ன சிறு குழந்தைகளுக்கான பொருள்கள்ட தேவை என்றால் அதை இன்னும் ஒரு நிறுவனம் கொடுத்துருக்கும் அது நாங்கள் வந்து அப்படி தான் நாங்கள் பார்த்துருந்தோமே ஒழிய மற்றபடி வேறு வேண்டும் எங்களை பொறுத்தவரை நாங்கள் சுயாதீனமாக தான் இயங்கி வருகிறோம் அரசியல் தலைவீடுகள் அப்படி என்று எங்களுக்கு வரையில்லை கோரிக்கைகள் எனக்கு வந்து இப்போ சொல்லுவாங்க இப்போ எனக்கு பலதரப்பட்டவர்கள் எனக்கு இமெயில் அனுப்பியிருக்கிறாங்க சில வேளையில் டெலிஃபோனில் சொல்லியிருப்பாங்க இன்னத்தில் மக்கள் கொஞ்சம் கஷ்டப்படுதுன்னு சொல்லி ஆனால் அது வந்து அநேகமான எனக்கு கிடைச்ச முறைப்பாடுகள் வந்து இந்த பிரதேச சபை உள்ளூராட்சி உறுப்பினர்கள் சில வேலை எடுத்து சொல்லுவாங்க சில வேலை தீபத்தில் எடுத்து சொல்லுவாங்க சில வேளையில் என்ன எங்களுடைய பல பேர் எங்களுக்கு அதை சிலர் ஆலோசனைகளும் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் இதை இப்படி இப்படி செய்யலாமென்று நான் அவர்களுக்கு நான் அதுக்குரிய பதில் நான் அவர்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னொரு விஷயம் சார் இங்கேருந்து கட்டியிலேருந்து சாமான் போகுது தானே சில சந்தர்ப்பங்களில் வந்து இந்த பொருட்கள் அந்த பாதிக்கப்பட்டார்கள் விநியோகிக்கப்படுற இடங்களில் வந்து ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவருடைய பிரச்சனை தொடர்ச்சியாக இருந்திருக்கு அதை வந்து கச்சேரியால் போகிற பொருட்கள் அங்கே விநியோகிக்கப்படுற இடத்துல வந்து அரசியல் கட்சி சார்ந்த பிரச்சனை தொடர்ச்சியாக அதாவது கட்சியில் முதலே அந்த தகவல் சொல்லப்பட்டுட்டு அங்கே போய்ப்படுதா இல்லை இல்லை எனக்கு இப்போ நீங்கள் சொல்ல மட்டும் எனக்கு அப்படி அந்த பிரச்சனை இருக்கிறா தெரியப்பட்டது ஒரு நிவாரண விநியோகம் வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு அரசு அலுவலகத்தில் வந்து செய்யலாமா ஒரு அரசியல் கட்சி வந்து அரசியல் அலுவலகத்தில் அரசு அலுவலகத்தில் செய்ய முடியாது எங்களுக்கு அதை பற்றி வந்திருக்கு நான் தேர்தல் ஆணையாட்ட கொடுத்துருக்கேன் நான் அதை பற்றி உங்களுடைய நிர்வாகத்துக்கு உட்பட ஒரு அதிகாரி ஒருவருடைய அலுவலகத்தில் வந்து ஒரு அரசியல் கட்சி நிவாரண விநியோகம் செய்திருக்குன்னா அந்த குறிப்பிட்ட அதிகாரிக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாதா நாங்கள் கேட்போம் அது அதில் அப்படி ஒரு முறைப்பாடு இருந்தால் நான் நிச்சயமாக அதில் விசாரிச்சு நான் என்ன மாதிரியான முறைப்பாடு தேவைப்படுமா இல்லை அது வந்து அந்த சிச்சுவேஷன் அந்த இதுகளை எல்லாம் பற்றி சொன்னால் நான் எடுப்போம் இல்லை அது வந்து இப்போ நீங்கள் இப்படி செய்கிறது பிள்ளைன்னு சொல்கிறீங்க ஒரு அரசியல் கட்சி செய்து விட்டு தண்டை ஃபேஸ்புக்லேயே அதை பயிரங்கப்படுத்திருக்கீங்க இந்த அரசு அலுவலகத்தில் வச்சு செய்தாண்டு அதை பயிரங்கப்படுத்தி இல்லை இல்லை இப்போ என்னென்றால் சில இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த சூழ்நிலை வந்து பலதரப்பட்ட இப்போ எனக்கு வந்து இப்போ பலதரப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தொழிலை பற்றியும் எங்களுக்கு கிடைச்சிருக்குது முறைப்பாடு சில திணைக்களங்களை பற்றியும் கிடைச்சிருக்கு முறைப்பாடு
ஆனபடியும் நாங்கள் வந்து என்ன செய்திருக்கிறோம் என்றால் அந்தந்த இதுகளுக்கு நாங்கள் வந்து எழுத்து மூலமான கிடைச்ச முறைப்பாடுகளுக்கு நாங்கள் வந்து அது சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இதில் வந்து இது வந்து உங்களோட முறைப்பாடுகளை நீங்கள் எடுக்கலாம் எழுத்து மூலம்தான். இப்போ இதில் வந்து முறைப்பாடுன்றது இப்போ ரெண்டு அதாவது இப்போ ஒரு ஒரு விஷயம் நடந்ததுக்குன்னு சொல்லி ஆதாரபூர்வமான முறைப்பாடு தந்தால் நாங்கள் அதை ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியது எங்களோட கடமை, அதை நாங்கள் பார்ப்போம். அதில் இருந்துச்சுக்கிறோம் எழுத்து மூலமான முறைப்பாடு. இப்போ ஒரு தொலைபேசியில் வந்து இப்படி ஒரு இடத்துல நடந்து வைக்கல நடக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து மூன்றாம் நபர் ஒருத்தர் அதாவது தன் இனம் காட்ட விரும்பாத ஒருத்தர் வந்து இனங்காட்ட விரும்பாத முறைப்பாடுலாம் கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாகரிகம் சொல்லி தான் டெலிஃபோனில் வந்து இப்படி ஒரு இடத்துல இந்த ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி ஒரு முறைப்பாடு கிடைக்க பெற்றால் அதோட வந்து நீங்கள் இனந்தறியான அந்த சந்தர்ப்பத்து அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் உடனடியாக பார்த்துருப்போம். சரி, அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் உடனடியாக விசாரிச்சிருப்போம். ஆனால் இப்போ சில ஃபேஸ்புக்கில் சில ஒரு ஆள் எனக்கு ஒரு மெயில் ஒன்று அனுப்பியிருந்தார், என்ன இந்த யாழ்ப்பாணம் ஆடுறதில்ல எல்லாரும் பட்டினால செத்து போவாங்கண்டு. சரிதானே, ஆனால் அந்த சொல்கிற நேரமே நாங்கள் வந்து எங்களோட மக்கள் கை கொடுத்தாங்க, எங்களுக்கு நிறைய சாமான்கள் வந்து சேர்ந்து நாங்கள் உடனடியாக நாங்கள் ஒற்றுக்கிழமை திணறி நின்றோம். ஆனால் அடுத்த ஒரு மூணு நாளில் எங்களுக்கு அந்த அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் வந்தது. ஆனப்படினால எங்களுக்கு அந்தளவு நிலைமை வரலை. இப்போ நேற்று நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த கர்ஃபியூ எடுத்தாப்புற கூட எங்களுக்கு வந்து மக்கள் வந்து ஒரு இயல்பு நிலைமையை உழவு கொண்டு வர இல்லைமெண்டா அவ்வளவு தான் இருக்கிறாங்களோ ஒழிய நாங்கள் வந்து எதிர்பார்த்தது அவ்வளோ இல்லை. மற்றது என்ன பிரச்சனை என்றால் எங்களுக்கு வந்து எப்போவுமே நாங்கள் வந்து ஒரு காரியம் செய்யும்போது என்றால் நாங்கள் வந்து எங்களுக்கு உண்டு ஒரு வரையறையும் எங்களுக்கு உண்டு ஒரு அதிகார வரம்பும் எங்களுக்கு இருக்குது. அந்த அதிகார வரையறைக்குள்ளேயும் அந்த வரம்புக்குள்ளேயும் தான் நாங்கள் எங்களுடைய செயற்பாடு நாங்கள் செயற்படுத்தலாம். ஆனால் சில புற அழுத்தங்கள் என்று வரும்போது நாங்கள் அவற்றை நாங்கள் அந்த அழுத்தத்துகளிலிருந்து நாங்கள் அந்த அழுத்தத்துக்கு ஆளாகாமல் தான் நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் வந்து எங்களை பொறுத்தவரை நான் வந்து ஒரு நிர்வாகி, நிர்வாக ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை தான் நாங்கள் எடுப்போம். நாங்கள் வந்து அரசியல்வாதிகள் கிடையாது, மற்றது அரசியல்வாதிகளை பின்பற்றுவதோ இல்லாட்டி அது அது வந்து எங்களுக்கு அந்த அதிகாரமும் இல்லை அந்த உரிமையும் இல்லை எங்களுக்கு. ஓ இல்லை இல்லை, அப்படி புற அழுத்தங்கள் நாங்கள் இல்லை. இப்போ இது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ என்ன நீங்கள் கேட்குறது எனக்கு அது விளங்குது. அதாவது புற அழுத்தம் என்றால் இப்போ எனக்கு வந்து இப்போ சிலர் வந்து சொல்லுவாங்க, இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் இப்போ இப்படி செதுக்கலாம் இப்படி செய்யலாம் என்று, அதாவது நல்ல ஆலோசனை. இப்போ எனக்கு நான் என்ன சொல்கிறது அழுத்தம் என்று நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு ஆலோசனை. ஆனால் எந்த தரப்பும் இவர் இப்போ ஜனநாயக ரீதியான இடம் இது வந்து நாங்கள் வந்து மக்கள் பிரதி மக்கள் இது பணியாளன் ஆனபடினால இப்போ மக்களுடைய பிரதிநிதிகள் எனக்கு நான் வந்து இப்போ நான் யாரை சொல்கிறேன் உங்களுக்கும் தெரியாது, நீங்கள் யாரை கேட்குறேன் எனக்கும் தெரியாது. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன் என்றால் அவர்கள் வந்து தங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க இப்படி இருக்கலாம். எனக்கு இப்போ நீங்கள் இப்போ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய நான் ஓஃப் த ரெக்கார்ட் சில விஷயம் சொல்லலாம், இல்லாட்டி நான் இல்லை இல்லை நீங்கள் வந்து நான் இந்த என்னண்டா இந்த அழுத்தம் இல்ல ஆலோசனை, அதாவது மக்கள் இப்படி போகிறாங்க இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் என்று சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லுவோம் அது நாங்கள் பார்த்துக்கொள்வோம். நீங்கள் என்னென்றால் இப்போ அவங்களும் மக்கள் ரீதியாக தான் வருவாங்க, ஆனால் அது ஆளுந்தரப்பா எதிர்த்தரப்பான் எனக்கு எல்லாருந்தும் சொல்லிக்கிறாள் அநேகமான ஆலோசனை எனக்கு இந்த ஆளுந்தரப்பை விட எதிர்த்தரப்பு தான் கூட வந்தது. என்னடா அந்த அக்கறையும் அங்கேருந்து மாறி தெரிஞ்சுது இல்லாட்டி இது இது மாறி தெரிஞ்சுது. ஆனால் எல்லாரும் வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களும் அவங்க அவங்களோட மக்களுக்கு அவங்கவுங்க இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம், எனக்கு என்ன நாவாந்துறையில் ஒரு ஆள் மீன் பிடிச்சாங்களை பிடிச்ச உடனே எங்களுக்கு வந்தது ஒரு உள்ளூர் அதிகார சபை உறுப்பினர் தார் இப்படி இப்படி நடக்கிறாங்க நீங்கள் எடுங்க உண்டு. அப்போ நாங்கள் வந்து அதை கேட்டுக்கொள்ளணும் அது நாங்கள். ஆனால் வந்து அப்படியே நான் இதைத்தான் நான் சொல்கிறேனே தவிர மற்றும்படி ஒரு கொள்கை ரீதியாக இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்ற அழுத்தம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு வந்து ஜனாதிபதியும் அரசாங்கமும் வந்து சரியான ஒரு தெளிவுறுதலையும் அறிவுறுதலையும் வழங்கியிருக்கு. அந்த அறிவுறுத்தலையும் படியாக நாங்கள் போகணும். என்ற நாங்கள் வந்து நாளைக்கு இங்கே நடக்கிற அத்தனை இதுகளுக்கும் மாவட்ட செயலர்ன்ற வகையிலையும் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பான ஆளுன்ற வகையிலையும் நான் அதுக்குரிய பொறுப்புகளை செய்யணும். அந்த பொறுப்புணர்வு எனக்கு இருக்குது. நான் அப்படி ஏதாவது தவறு விட்டுருந்தா என்னக்கும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய தன்மை அரசாங்கத்தில் இருக்குது. ஆனால் அப்படினால அந்த பொறுமுறை இருக்கிற அப்படினால நாங்கள் வந்து அதை கவலைப்படலை. மற்றது இப்போ சில தகவல்கள் வந்து இப்போ என்ன இந்த என்னென்னு சொல்கிறது இப்போ இந்த உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் அந்த ஊகத்தில் எடுக்கிற தகவல்கள் வந்து நாங்கள் வந்து அதுக்கு வந்து நாங்கள் செவி கொடுக்க முடியாது. என்னை பொறுத்தவரையில் அநேகமான சில இந்த இதுகள் என்ன ஊடகங்கள் வந்து சில சில கருத்துக்கள் அது அவங்கள பொறுத்தது. ஆனால் உண்டு அது எந்த அளவுக்கு அவங்க அந்த தெளிவாக சொல்கிறாங்கன்னு தெரியாது. ஏனென்றால் அந்த தெளிவுன்றது மிக முக்கியம்.
மற்றது வந்து ஒரு ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறதும் ஒரு முக்கியம். அதில் அந்த ஊடகங்கள் எந்த அளவுக்கு எனக்கு அதாவது அவங்க அவங்களோட தரப்பிலிருந்து அவங்களோட நியாயத்தை அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய நியாயத்தை நாங்கள் எங்களுடைய மனச்சாட்சி விதமெல்லாம் நாங்கள் எங்களுடைய செயற்பாட்டை செய்து கொண்டிருப்போம். இது வந்து இந்த அரச பணி வந்து ஒரு நிரந்தர பணியும் இல்லை, நான் இங்கே நிரந்தரமாக இருக்கிறதுக்கும் பலவும் இல்லை. எந்த பணி இங்கே முடிஞ்சோன்னா என்னோட தடுப்பேன், இல்லாட்டி என்னுடைய பிள்ளைய கண்டு பிடிச்சா நான் என்னோட போய் வேலை செய்வேன். எனக்கு அதை பற்றி இல்லை, நான் மக்களோட எங்கவும் எப்பவும் மக்களோட நான் வேலை செய்வேன். என்னை பொறுத்தவரையில் இந்த நான் வந்து இந்த மாவட்டத்துக்கு அந்த நிர்வாக ரீதியாக புதுசு எனக்கு உங்க தெரிஞ்சாகலன்று நான் வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சாண்டா எனக்கு ரெண்டு ஒரு பேராசிரியர்கள் அப்படி இப்படியான அதுக்களை தான் தெரிய முடியும். மற்றபடி நிர்வாகிகள் வந்து என்னோட சேர்ந்தவர்கள். நான் வந்து நான் தனிப்பட்ட முறையிலிருந்து வேலையை செய்யலை, என்னோட எனக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிற கிராம உத்தியோகத்திலிருந்து அடுத்த படிமுறையில் உள்ள அத்தனை பேரும் மிக அர்ப்பணிப்போடு செய்திருக்கிறாங்க. ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம், அவங்க வந்து டாப் உள்ளதாக அந்த பட்டியலை தயாரித்ததுலேருந்து அதை கொடுக்குறதுலேருந்து அதை கொண்டு போகிறதுலேருந்து சில வேளையில் அவங்க அந்த மூட்டை தூக்குறது நிலையில் கூட இருந்து வேலை செய்திருக்கிறாங்க. அப்படியான ஒரு கட்டத்தில் அவங்களோட அர்ப்பணிப்போடு தான் நாங்கள் அதை சாத்தியமாக இருக்கிறோம். அதுக்குரிய அறிவுறுத்தலும் வழிகாட்டலும் தான் நாங்கள் கொடுத்தேன். தவிர அந்த வேலையெல்லாம் முழுக்க முடிஞ்சது அவங்களாம். எனக்கு என்னுடைய மேலதிகார சங்கத்தில் சிலவில் அவரும் கூட சிலவில் மூட்டை தூக்கி எடுக்கணும்னு நான் பார்த்துருக்குறேன். என்னுடைய உத்தியோகத்தர்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த அந்த முதலாவது அந்த அந்த பகிர்றதுக்கு நடவடிக்கைகள் எடுத்திருந்தாங்க. அதனப்படினால இவ்வாறாக நாங்கள் அர்ப்பணிப்போடு செய்து கொண்டு வரக்குள்ள நாங்கள் வந்து இதை எங்களோட மாவட்ட செயலகத்தையும் மாவட்ட செயல அந்த அதில் உள்ளதையும் நீங்கள் வந்து அந்த அதாவது அந்த எனக்கு அது ஊடகம் சொல்லலை, ஒரு ஆள் சொன்னதான் ஊடகம் போட்டிருக்குது அப்படி என்று சொல்லக்குள்ள அது கொஞ்சம் கவலையை தர வேண்டிய ஒரு விஷயம். மற்றது நாங்கள் எங்களோட நன்மதிப்பை நாங்கள் எப்போவுமே நாங்கள் வந்து எனக்கு இந்த நன்மதிப்பு ஒரு கொஞ்சம் குறைஞ்சாலும் கூட இந்த கதிரைக்கு அந்த மரியாதை போகுமென்றால் நான் அந்த இடத்துல நான் இருக்கிறதுலேயும் பேசுகிறேன். அத்தியாவசிய பொருட்கள் வாங்க போன மக்களும் சாமான் தட்டுப்பாடு சாமான் முடிஞ்சுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டிருக்காங்க. அன்றைய காலையில் மாவட்ட தேசிய இளைஞர் சேவை மன்றத்துக்கு உங்களோட ரெக்கமெண்டில் சாமான நிறைய பொதுகள் ஏற்றப்பட்டிருக்கு. நான் வந்து இன்றைக்கு நேற்று கொடுக்கல, இது நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 கிழமைக்கு முன்னுக்கு கொடுத்த ஒரு விஷயம். நான் என்னட்ட இதை பற்றி நான் வந்தேன் சுண்ணா இது வந்தேன்னால் சில பாரபட்சமாக நடப்பதாக எனக்கு முறப்பாடு வந்தது. அதாவது பொதுமக்கள் காத்து கொண்டிருக்க நிறைய சாமான்கள் கொடுப்பதாக நான் உடனடியாக அந்த இது சொன்ன நான் நாங்கள் வந்து சொன்னோம் என்னென்றால் நீங்கள் வந்து பில்லுங்கோ ஆனால் வந்துட்டா மொத்தமாக கொடுக்காதீங்கோ ஒரு சில்லறை விலைக்கு அந்த பொதுமக்கள்கிற தேவைகளை அனுசரித்து கொடுங்கோ. என்னென்னால் பொருள் தட்டுப்பாடு இருந்த காலம் நேற்று கேஃபியூ எடுத்தா பிறகு அவங்க வந்து கேட்டாங்க என்னட்டு நான் இன்னும் இப்போ எல்லாம் கேஃபியூ எடுத்தாச்சு இப்போ பெரிய தட்டுப்பாடுன்றதுக்கு இல்லை, அது நீங்கள் உங்களுடைய சாதாரண நடைமுறையில் நீங்கள் பின்பற்றலாம்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் அப்படினாலும் அதில் எந்த விதமான இதுவும் இல்லை, அதில் பிரச்சனை இல்லை.